இதற்கு பிறகு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுக்கப்புறம் சமூக வலைத்தளத்தில் குமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் சில பெண்கள் பிறை பார்த்ததாகவும் அந்த தகவலை குறிப்பிட்ட சில சகோதரத்தில் பகிர்ந்து கொண்டதாகவும் ஒரு வீடியோ பரவி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோ நம் சகோதரர்கள் கவனத்திற்கும் நம் கவனத்திற்கும் வந்தபோது அதையும் விசாரிக்கணும் என்பதற்காக வேண்டி மீண்டும் குமரி மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு, நாங்கள் ஏதோ சில பெண்கள் கோட்டாரில் பிறை பார்த்துருக்குறாங்களாமே, அந்த தகவல் உங்களுக்கு வரலையா, என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு அனுப்பி வைக்கிறோம். இப்போ அவங்க போய் விசாரிக்கும் போது குறிப்பிட்ட பெண்களை தொடர்பு கொள்கிறார்கள், அவங்களிடத்துல விசாரிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் பிறை பார்க்கத்தான் செஞ்சோம், அது பொய்யிலா இல்லை உண்மைதான் என்று அல்லாஹ்வை சாட்சியாக்கி சொல்கிறாங்க. அப்போயே நீங்கள் இவ்வளவு தாமதமாக சொன்னீங்க, எப்போ நீங்கள் பிறை பார்த்தீங்களோ அப்போதே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அவங்க தாங்கள் சொன்ன தகவலை தாமதப்படுத்துறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. குமரி மாவட்டத்தில் நாங்கள் பிறை மகரிப் நேரத்தில் பிறை பார்த்தோம், நாங்கள் பிறை பார்த்த நேரத்தில் மாவட்டம் முழுக்க பெருநாள்னு அறிவிப்பு பண்ணிட்டாங்க, வெள்ளிக்கிழமை பெருநாள் தான் என்று எல்லா பள்ளிகள்லையுமே அறிவிப்பு செஞ்சிட்டாங்க. அப்போ இதுதான் மொத்த ஊரினுடைய மாவட்டங்களுடைய நிலை, வெள்ளிக்கிழமை தான் எல்லா இடங்கள்லையுமே பெருநாள் என்று நாங்கள் நினைத்தோம், அதன் பேரில் தான் நாங்கள் பிறை பார்த்த தகவலை யார்ட்டையுமே சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, ஒரு சில மக்கள்லாம் பெருநாள் கொண்டாடலை, வெள்ளிக்கிழமையும் நோன்பு தான் வைக்க போகிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை தான் பெருநாளாம், ஏன்னா யாருமே பிறை பார்க்கவில்லையாம் என்கிற தகவல் எங்களுக்கு வரும்போது, இல்லையே நம்ம பார்த்துருக்குறோமே, இப்போ நம்ம பார்த்த தகவலை நம்ம சொல்லுவோம் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க தாமதமாக அறிவித்ததற்கு இந்த காரணத்தை சொல்கிறாங்க. தகவல் தாமதமாக இருந்தாலும் அவங்க பிறை பார்த்தது உண்மை உறுதி என்று நாம் விசாரித்த வகையில் அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த தகவல் நமக்கு வருது, மாவட்ட நிர்வாகிகள் விசாரித்து விட்டு நமக்கு சொல்கிறாங்க, நமக்கு இந்த தகவல் வரும்போது நள்ளிரவை தாண்டி விட்டது.